நைனா முகமது என்பவர் தன் பெயரை அர்ணாப் என்று மாற்றிக்கொண்டு தமிழ் சீரியலில் நடிச்சிட்டு வராரு. இவர் கேளடி கண்மணி போன்ற பிரபல சீரியல் நடிகை திவ்யாவுடன் நட்பு ஏற்பட்டு பின்பு அவங்களுக்கு காதலாக வளர்ந்தது. திவ்யா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று ஒரு குழந்தையுடன் வாழ்ந்து வருபவர். இந்நிலையில் அர்ணாபிடம் ஏற்பட்ட காதலால் கடந்த பிப்ரவரி மாதம் முறைப்படி இஸ்லாம் மதத்திற்கு மாறி இஸ்லாம் முறைப்படி இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து கொண்ட பின்னர் அர்ணாபின் நடவடிக்கை திவ்யாவுக்கு சரியாக படவில்லை என்று தோன்ற அர்ணாவை தன்னை ஊரறிய தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார். 3 மாதங்களுக்கு முன்பு இந்து முறைப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் அர்ணாப் திவ்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் நேற்று திடீரென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டே திவ்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் 2017 நானும் அர்ணாபும் ஒரே சீரியலில் நடித்தோம். நட்பு வளர்ந்தது. 5 வருடங்களாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். 2 வருடங்களுக்கு முன்பு வீடு ஒன்று வாங்கினோம். அதற்கான டவுன் பேமெண்ட்டை நான் தான் கட்டினேன். லாக்டவுன்ல அர்ணாப் வேலை இல்லாம இருந்தபோது நான் தான் அனைத்தையும் பார்த்து கொண்டேன் என்றும், நேற்று என்னை அர்ணாப் கடுமையாக தாக்கினார். கர்ப்பிணியான என்னை அவரது காலை வைத்து என் வயிற்றில் மிதித்தார். நான் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டேன். பின் கண் விழித்து வயிற்று வலி வந்து நானாக மருத்துவமனையில் அட்மிட் ஆனேன். அர்ணாபிற்கு வேறொரு பெண்ணிடம் தொடர்பு இருக்கிறது என்றும் அழுது கொண்டே வீடியோவில் புலம்பியுள்ளார். மேலும் திவ்யா காவல் நிலையத்தில் தன்னை அர்ணாப் வற்புறுத்தி மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திவ்யாவின் பலத்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்ணாப் முற்றிலும் மறுத்துள்ளார். திவ்யா மீதுதான் குற்றங்கள் இருக்கிறது போன்று அர்ணாப் சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்காரு. பிரபல தமிழ் சீரியல் நடிகை இப்படி கர்ப்பிணியாக இருந்து கொண்டு கண்ணீர் மல்க வீடியோவில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.